சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து திடீர்னு ஒரு பெரிய தேச பக்தாளராக மாறிட்டார் இந்தியாவை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னாரு முதல் நீங்கள் கச்சத்தீவை காப்பாத்துக்கே துப்பு கட்ட ஆள்கள் நீங்க யார் கச்சத்தீவை இவ்வளவு நாளும் எப்படி உருட்டிட்டு இருந்தீங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது எங்களுடைய எதிர்ப்பை எங்க தந்தையார் கருணாநிதி அந்த ஊழல் விஞ்ஞான ஊழலுக்கு சொந்தக்காரர் அவர் வந்து கா தடுத்தார் அப்படி இப்படிலாம் சொன்னீங்க இதே கதையை தான் வந்து ஒரு காலையில உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில வந்து ஒரு உண்ணாவிரதம்ங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி அங்கே ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்களை இலங்கையில கொண்டு குவிக்கிறதுக்கு துணை போன கும்பல் நீங்க அதை வைக்கவே இல்லாம நாங்க ஈழத்தமிழர்களின் தமிழர்களின் கொடி உறவு நாங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இருந்தீங்க அதே மாதிரி தான் இந்த கச்சத்தீவு விவகாரத்துலையும் கச்சத்தீவுலேயும் வந்து அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணது திமுக ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப யோக்கிய மாதிரி அழகாக கதை இழந்தாங்க இப்போ அடுத்த கூடுதலாக ஒரு இது என்னென்னா இந்தியாவை மீட்போம் அதுதான் கச்சத்தீவு மிக்க துப்பு இல்லை துப்பு கட்ட நீங்கள் வந்து கச்சத்தீவை கொடுக்கும்போது அதை மீட்டிருக்கலாமே தடுத்துருக்கலாமே அதை தடுக்கிக்கே துப்பு கட்ட ஆட்கள் இவங்க இவங்க வந்து இந்தியாவை மீட்க போகிறாங்களா யார்கிட்ட இருந்து வேறு மீட்க போகிறீங்க தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து முன்வைக்க வேண்டியது இருக்கு இந்தியாவை மீட்போம் மட்டும் இல்ல இரண்டாவது சுதந்திர இப்போ சொல்றாங்க சுதந்திர போராட்டத்தை நடத்துறாங்களா தமிழ்நாட்டுல நீங்க முதல் இந்தியாவை வந்து மீட்கிறது யார் இந்தியாவை வந்து வெள்ளைக்காலன் மீட்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்க முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உங்க இயக்கத்தினுடைய முன்னோடி இயக்கங்கள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு சின்ன தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன் புரிதலுக்காக சுதந்திர போராட்டத்தினுடைய உச்ச கட்டம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா பல்வேறு கட்டங்கள்ல சுதந்திர போராட்டம் நடந்திருக்கு உச்ச உச்சகட்டம் மிக உச்ச கட்டமா இருந்தது அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேல நம்ம எடுத்துக்கலாம் அப்பதான் அது விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடியே பல வேலைகளை செய்தாலும் இருந்து தான் அது வந்து முக்கியமா வந்திருக்கு அதனால தென்னகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தான் வந்து அந்த போராட்டத்தை முக்கியமாக பெரிய அளவில் முன்னெடுத்ததில் அவருடைய பங்களிப்பு தான் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதுக்கு பிறகு மற்றவங்க எல்லாம் கூடல வருவாங்க இதில் நான் சில டேட்டா சொல்கிறேன் உங்களுக்கு பிறந்த தேதியை சொல்கிறேன் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறந்தார் ஈவே ராமசாமி இருக்கிற அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பதில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்னில் வாதேசு ஐயர் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் சுப்பிரமணிய பாரதியார் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் சுப்பிரமணிய சிவா பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வாஞ்சிநாதன் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பதில் நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை அவர்கள் பிறந்தார்கள் இந்த வருஷங்களில் பிறந்த இவங்க தான் தொள்ளாயிரத்துக்கு மேலே வந்து பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க உதாரணத்துக்கு தொண்ணூத்தி ஏதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் விஸ்வரூபம் எடுத்து நின்னது வந்து நான் இப்ப சொன்னதில் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே முக்கியம் எடுத்திருப்பாங்க பாபு சிதம்பரம் பிள்ளை வந்து கோரல் மில்ல வந்து வெள்ளைக்காரனுக்கு எதனா போராடினாரு போராடி அங்குள்ள தொழிலாளிகளுக்கு ஆதரவான ஒரு இதை கொண்டு வந்தாரு முதல் வெற்றி அங்கே கிடைச்சது முதல் தொழிற்சங்கம் தான் அமைக்கப்பட்டது தூத்துக்குடியில் கோரல் மில் வெள்ளைக்காரன் மில்ல தான் முதலாவது இதை தொடங்கினார் வெள்ளைக்காரன் சட்டத்தை பயன்படுத்தி வெள்ளைக்காரன் கோர்ட்டை பயன்படுத்தி வெள்ளைக்காரன்டே உரிமையை வாங்கி கொடுத்தவர் சட்ட ரீதியை வாங்கி நியாயம் கொடுத்து வாபு பிள்ளை அசைக்க முடியாத இடத்துல வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது முதல் பிள்ளையார் சொல்லி அதுதான் அதுக்கு அடுத்து வந்து வெள்ளைக்காரனுடைய தொழில் கப்பல் இங்கேருந்து கொழும்புக்கு இருந்து க இருந்து கொழும்புக்கு கப்பல் விட்டால் அந்த கப்பல் தொழிலை முடக்கினர் அவனுடைய பொருளாதாரத்தை அவன் வழியிலேயே போய் முடக்கினார் அப்ப சுதேசி கப்பல் ஒண்ணு இல்ல ரெண்டு வீட்டு அந்த சுதேசி கப்பல் மூலமாக சுதேசி உணர்வையும் தூண்டி விட்டார் மக்கள் மத்தியில அப்ப வெள்ளைக்காரனுக்கு பெரிய ஒரு இதாக நெருக்கடியா போச்சுது ஆஹா இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நம்மள துரத்தி அடிச்சிருவாங்க அதுக்கு உள்ள எல்லா சூழ்நிலையும் போகுதுங்கறத அவன் தான் அவன் இலக்கா வச்சது வந்து வா உ சிதம்பரம் பிள்ளை அவரு கூட இருந்தது யாரு சுப்பிரமணியம் சிவா அப்ப சுப்பிரமணிய சிவா வாவு சிதம்பரம் பிள்ளை இவங்களை வந்து தேச துரோக வழக்குல ஜெயிலில் அடைச்சா கொடுமைப்படுத்தினா கல்லுடைக்க வச்சா மண்ணு என்னெல்லாம் சித்திரவதை பண்ணும் அவ்வளோத்தையும் பண்ணனா இது முதல் இது அதன்னும் அதனுடைய தூண்டுதல் நல்ல அவரும் அந்த சமகாலத்துல உள்ள சுப்பிரமணிய பாரதியார் வாவேசு ஐயர் நீலகண்ட பிரம்மச்சாரி அப்புறம் அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து கொதி தெளிஞ்சிருக்காங்க வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை ஜெயில அடைச்சு சித்திரவதை பண்ணதுக்கு எதிராக அப்படி கொதித்து எழிஞ்சு வெளியே வந்ததுல ஒருத்தர் தான் வந்து வாஞ்சுநாத ஐயர் வாஞ்சுநாத ஐயர் எப்படி இதுக்கு உள்ளால அவர் அவர் வந்து தான் உண்டு வந்து இருந்த பகுதி வந்து அன்றைய சூழ்நிலையில செங்கோட்டை பகுதி வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் திருவிதாங்கூர் சமஸ்தானங்கிறது வெள்ளைக்காரனுடைய நேரடி கட்டுப்பாடுல இல்லை நெல்லை தூத்துக்குடி இங்கெல்லாம் இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரனுடைய நேரடி கட்டுப்பாடு அதான் கலெக்டர் ஆஸ் வந்து அவனுடைய பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிச்சது தூத்துக்குடியில் அவன் இருக்கும்போது வவுசிக்கு எதிராக எல்லா வேலையும் பார்த்தா அப்புறம் நெல்லையில் வந்த பிறகு அப்போ ஒரு டெப்புடேஷன் தான் அதை வந்த பிறகு வந்த பிறகு தான் வந்து வாஞ்சிநாதன் வந்து மணியாட்சியில் வந்து அவரை சூட்டு கொன்னார் தானும் த உயிர் தியாகம் பண்ணார் அந்த வாஞ்சிநாதன் வந்து புனலூரில் திருவிதாங்கூர் சமஸ்தானுக்கு உட்பட்ட பகுதியில் காட்டிலாகவிலும் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவருக்கும் அந்த இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அந்த அளவுக்கு தான் இருந்தார் ஆனால் வவுசியை கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சதுனால கொதித்து எழுந்ததில் அந்த இளைஞர்களில் அவரும் ஒருத்தர் அவரை உள்ளே கொண்டு வந்ததில் தேசிய உணர்வில் சுதந்திர போராட்ட தீயில் தன்னை அவரை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து இணைச்சது வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் பார்க்கணும் இதில் ஈடுபட்ட அத்தனை பேருமே வவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை தவிர அவருடைய சம இந்த இதெல்லாம் வழிகாட்டி முன்னோடியாக இருந்து இந்த சுதந்திர கனலை பற்ற வைத்து அதை வந்து அணையாம பெரிய அளவுல கொண்டு வந்த பங்கு அதுல முன்னிலைப்படுத்தி கொண்டு போனவங்க முன்னின்று வழி நடத்தினவங்க அதிகமான பேர் பிராமண சமுதாயம் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த இது இதன் மூலமாக வந்தாங்க நிறைய இதெல்லாம் பண்ணினாங்க பண்ணிட்டு இப்போ வந்து வஉசி வந்து தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் வெள்ளைக்காரனே பேரம் பேசலாம் நீங்கள் வந்து இதிலருந்து ஒதுங்கிருங்க இந்த சுதந்திர இருந்து நீங்கள் அமைதியாகிருங்க கப்பல் விட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் தொழில் நீங்கள் நல்ல திறமையான ஒரு வழக்கறிஞர் அதை நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு ரூபாய் உங்களுக்கு தாருன்னு பேரம் பேசினோம் லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ண வெள்ளைக்கார அரசாங்கமே ஆளை தூது விட்டா அடை போட நாயணி துரத்தி விட்டுறாரு அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் பாபு சிதம்பரம் பிள்ளை எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா இதே காலகட்டத்திலருந்து ஈ வே ராமசாமிங்கிற அந்த ஈர வெங்காயம் பிறந்தார் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் செக் உடச்சி கல் உடைச்சு இந்த ஆஸ் கலெக்டரை சுட்டு கொண்டு அதன் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் உருவாக்கி இவங்கெல்லாம் இப்படி இன்னல் படும் போது என்ன பண்ணிட்டு இருந்தார் சிறையிலேருந்து அஹ் தொழுநோய்க்கு ஆள்பட்டு அங்கிருந்து வெளியே வந்து கப்ப க ட்ரெயின்ல போக கூடாதுன்னு வெள்ளைக்கார அரசாங்கம் தடை பண்ணி வச்சிருந்த பிறகும் ஒரு கம்ப கையில எடுத்துக்கிட்டு அப்படி நடைபயணமாகவே போய் சுதந்திர கனலை பத்த வச்சாரலா சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுட்டார் பாடுபட்டாரலா சுப்பிரமணிய சிவா அப்படிலாம் சேர்த்துருக்கும் இருக்கும்போது இந்த ஈரவங்காயம் என்ன பண்ணிச்சது சுதந்திரத்துக்காக என்ன பண்ணிச்சது விபச்சார விடுதியில் போய் பங்கு ப படுத்துட்டு நடந்தார் அதுதானே அதனால் உண்மை அவங்க தானேங்க பெருமையாக எழுதி வச்சிருக்காங்க இதை இதுதான் நடைமுறையில் இருந்தது இதுக்கு அடு இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு தகவல் இந்த ரெண்டாயிர தொள்ளாயிரத்துக்கு பிறகு பிறந்தவங்க அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்தவர் வந்து அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தது கருணாநிதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதுல பிறந்தாரு வே ராமசாமி நாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்தாரு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தாரு கருணாநிதி இவர்களெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி சுதந்திர போராட்டம் உச்சத்துல போயிட்டு இருக்கும்போது பொது வாழ்க்கையில தானே இருந்தாங்க மக்களுக்காக நாங்க சேவையாற்று தானே சொன்னாங்க பொது தொண்டுன்னு தானே சொன்னாங்க மக்கள் சேவை மக்கள் தொண்டு இதைத்தானே சொல்லிட்டு இருந்தாங்க தேசம் பண்ணிட்டு தானே சொன்னாங்க நாட்டுக்காக எங்களை அர்ப்பணிச்சுட்டு சொன்னாங்க ஏன் சுதந்திரத்துக்காக போராடலை சுதந்திரத்துக்காக மு கருணாநிதி அவர்கள் செய்த பங்கு என்ன சுதந்திரத்திற்காக மு க ஸ்டாலினுடைய தந்தையார் செய்த பங்கு என்ன சுதந்திரத்திற்காக சி என் அண்ணாதுரை செய்த சேவை என்ன சுதந்திரத்திற்காக ஈவே ராமசாமி நாயக்கர் செய்த சேவை என்ன என்ன சேவை செய்தாங்க தெரியுமா நான் ஒரு பாத்தீங்களா இதுல முன்னோடியா இருந்ததுல பெரும் வழி நடத்தினதுல பெரும்பாலான பேர்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சிதம்பரம் பிள்ளை வழிநடத்துல முக்கியமான ஆளு அவரு வந்து பிள்ளைமர சமுதாயம் சன் ஜெய்ஹிந்த் சென்பகராமன் பிள்ளை அவர் உலகளாவியில் பெரிய அளவுல பெரிய விஷயங்கள் எல்லாம் போனார் அவர் அவரு பிள்ளைமர சமுதாயம் இதுக்கு இடைப்பட்டு நான் சொன்ன அத்தனை பேருமே வந்து குறிப்பா தமிழகத்துல பிறந்து இதெல்லாம் செய்தால அதிகமான பேர் முன்னணியில ஈடுபட்டது எல்லாமே பிராமண சமுதாயம்னு சொன்னேன்னு பாத்தீங்களா அங்க ஒரு விச சந்தை உருவாக்கினாங்க வெள்ளைக்காரனுக்கு நேரடியா பிராமணனை எதிர்கொள்ள முடியல பிராமணன் சொன்னா மத்த சமுதாயம் கேட்குது பிராமண சமுதாயத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்லும் போது மத்தவங்கள் எல்லாம் சுப்பிரமணிய பாரதியார் சொன்னார்னா அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது பாபு சிதம்பரம் பிள்ளை சொல்றாருன்னா அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு பிள்ளை வாழ் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு பிற சமுதாய மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி தான் சுப்பிரமணிய சிவாவாக இருக்கட்டும் வாபேசு ஐயரா இருக்கட்டும் நீலகண்ட பிரம்மச்சாரியா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படிங்க கூட்டம் கூடும் எப்படி இருபதாயிரம் கிளைகளை எப்படி பாரத மாதா சங்கம் அவிநவ் பாரதிங்கிறத வந்து நெல்லை தூத்துக்குடி தென்காசி அதுல இருந்து ஆரம்பிச்சு சிவகங்கை வரைக்கும் இருபதாயிரம் கிளைகளை எப்படி வெள்ளைக்காரங்கால வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக இருபதாயிரம் கிளைகளை எப்படி நீலகண்ட பிரம்மச்சாரினாலே ஏற்படுத்த முடிஞ்சது அதனால ஒரு பிராமணர்ல அவர் சொல்லி எப்படி அப்போ அவர் சொன்னா மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க கேட்டாங்க அவங்க சொன்னா பிற சமுதாயம் பிள்ளை மர சமுதாயம் நாடார் சமுதாயம் முக்கலத்தோர் முக்களத்தோர் சமுதாயம் எல்லா சமுதாயத்தை உள்ளவங்களும் அதை கேட்டதுனால மக்களை இளைஞர்களெல்லாம் அப்படியே சுதந்திர போராட்டத்தை நோக்கி முன்னெடுத்து வந்தாங்க அதனால அவங்கள ஒழிக்கணும் அப்ப இதில் யாரை கை வைக்கணும்னு பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் அதிகமான பேர் வழிநடத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஜாதி ரீதியாக அவன் யோசித்தான் பிரித்தாளும் கா இதுக்கு சொந்தக்காரல்ல வெள்ளைக்காரன் அதனால யோசித்தான் அதனுடைய விளைவாகத்தான் அவன் வந்து பிராமண சமுதாயத்தை டார்கெட் பண்ணான் அவங்களை சுதந்திர போராட்டத்திலேருந்து நீக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக அவன் எதுவுமே பண்ண முடியாது அவன் நேரடியாக களத்தில் இறங்கினா மற்ற சமுதாயம் அவ்வளோ ஒன்று சேர்ந்துருவாங்க அப்போ அதை மற்ற சமுதாயத்திலேருந்து பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது தான் தீண்டாமைங்கிறத கையில் எடுத்தான் பிராமண துவேஷங்கிறத கையில் எடுத்தான் பிராமணன் வந்து மற்ற சமுதாயத்தான் அடக்கி ஆள்றான்னு கையில் எடுத்தான் இப்படி எல்லாம் இல்லாததெல்லாம் கட்டமைக்க ஆரம்பித்தான் ஜாதி பிரிவுகள் இருந்ததெல்லாம் ஜாதி ஏற்ற தாழ்வுகள் படிமைப்படுத்தினான் படுத்தி அழகாக கொண்டு வந்தான் இதை செயல்படுத்துறதுக்கு இந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு அமைப்பை உருவாகினா அதுதான் நீதி கட்சி அதுக்கு அடுத்த வருஷன் தான் திராவிட கழகம் அந்த திராவிடியா கழகம் இருக்கு மாதிரி அந்த நாய் கழகம் அடுத்த வருஷன் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இனிமையும் நமக்கு ஒரு வெள்ளைக்காரனுக்கு ஒரு கொத்தடிமை வேலை பார்க்கறதுக்கு ஒரு அமைப்பு தேவை அதுதான் திராவிடியா மாடல் அந்த திராவிடியா மாடலுடைய குழந்தை தான் திமுக இப்படி தாங்க வந்துச்சு இதில் இதில் இல்லைன்னு யாரையாவது மறுக்க சொல்லுங்க இதை வெள்ளைக்காரனால பிராமண சமுதாயத்தை எதிர்க்க முடியாததுனால தான் அவன் அதுக்காக வேண்டி ஒரு கொத்தடிமை அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கு ஒரு குட்டியை போட்டு அந்த அமைப்புக்கு இன்னொரு குட்டியை போட்டு வச்சிருக்கேன் அதான் திரு திமுக இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்க சுதந்திரம் அடைஞ்சு போச்சுது இங்க எங்குமே யாருமே ஜாதி துவேஷம் பண்றது அப்படி பண்ண சட்டப்படியான சட்டங்கள் இது நிறைய விஷயங்கள் இருக்கு யாருமே பண்ணலையே பண்ணாம இருக்கும் போது இன்னும் சொல்றேங்க இப்ப எங்க பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பகுதியை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா பிராமணனே கிடையாது ஆனா ஒரு ஒரு சமயத்துல வந்து இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு அப்ப அங்க இருந்தது அதுக்கு பிராமணனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்போ அங்க இருக்கக்கூடிய பிள்ளைமார் அதுக்கு கீழே இருந்த நாடார் அப்புறம் வந்து ப இங்கே இருக்கக்கூடிய பறையர்னு சொல்லுவாங்க அங்கே வந்து சாம்பவர்னு சொல்லுவோம் அந்த சாம்பவர் சமுதாயம் மற்ற அந்த மீனவர் சமுதாயத்தெல்லாம் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஜாதின்னு ஒரு படிமத்தை உருவாக்கினமல வெள்ளைக்காரன் அதனுடைய அடிப்படையில் அவன் வந்து மற்றவங்களோட நான் உயர்ந்தவனையும் காட்டிக்கிட்டான் நாடார் சமுதாயம் அந்த சாம்பார் சமுதாயத்தை விட உயர்ந்தவர் நாவிதரை விட உயர்ந்தவர்ங்கிற மாதிரி இவங்க காட்டிக்கிட்டாங்க பறையர் சமுதாயம் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சக்கிலியர் சமுதாயத்தை விட நாங்கள் உயர்ந்தவங்கன்னு காட்டிக்கிட்டாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே இருக்கு அந்த படிமம் அப்படித்தானே இருக்கு ஆனால் எங்கேயாவது தா சாதி துவேஷம் இருக்குதா இருந்தா யாராவது பண்ண முடியுமா அப்படியே இருந்தாலும் கூட நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மற்ற சமுதாயம் அதாவது பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு இதுக்கு உள்ளால வரக்கூடிய சில சமுதாயங்கள் மற்ற அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு சமுதாயம் பறையர் சமுதாயத்துக்கும் மற்ற சமுதாயத்துக்கும் இடையில அங்கே ஒன்று இங்க ஒன்று பிரச்சனை வருதுன்னா இதுக்கு பிராமணம் எப்படி காரணமா இருக்க முடியும் இதுக்கும் பிராமணனுக்கு என்ன சம்பந்தம் எங்கேயாவது ஒரு இடத்துல பிராமணன் வந்து எஸியை வந்து இப்படி ஒதுக்கிட்டான் இல்லை ஏதாவது ஒன்றும் பண்ணிட்டான் இல்லைன்னா பிராமணன் நாடார்களை எப்படி பண்ணிட்டான் இல்லை பிராமணன் வந்து தேவர்களை எப்படி பண்ணிட்டான் இல்லை பிராமணன் வந்து வன்னியர்களை எப்படி பண்ணால் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம பிறந்து வளர்ந்து இவ்வளவு வருஷத்துக்குள்ளார ஐம்பது ஐம்பத்தேழு வருஷம் ஆயிப்போச்சு இதுக்குள்ள நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா எங்கேயுமே கிடையாது ஆனா இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்லிட்டு இந்த கும்பல் ஏன் வந்து கரிஞ்சு கொட்டிகிட்டே இருக்கு அது வெள்ளைக்காரம் கொடுத்த அஜெண்டா அவனுக்கு இன்னமும் விசுவாசமா இருக்கணுங்கிறது இந்த கொள்ளை கும்பலுடைய தீர்மானம் அவங்களுடைய அஜெண்டாவை இன்னைக்கு செயல்படுத்து பாருங்க எல்லாமே தேச துரோகமா தான் இருக்கும் பிரிவினையா தான் இருக்கும் நீங்க எல்லாரும் ஒன்னு பாரத தேசம் ஒன்னா இருக்கணும் திராவிட மாடல் திராவிட ஸ்தான் சொல்லிட்டு பிரிச்சு கேட்பாங்க நாம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா இந்த கும்பல் அதாவது இ வே ராமசாமியா இருக்கட்டும் இல்ல சி என் அண்ணாதுரையா இருக்கட்டும் இல்லைன்னா கருணாநிதியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாங்க வெள்ளகாரன்னு தீர்மானம் போட்டு அனுப்புனாங்க நீ வேற வந்து இல்லாம திராவிடஸ்தான் ஒரு நாட வெள்ளைக்காரன்டே கேட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க நீ பாகிஸ்தான் கேளு திராவிடஸ்தான் வாங்கிட்டு போறோம் சொன்ன கோஸ்ட் இது அதுக்கு எல்லாத்தையும் மீறி கடைசியா கொடுக்கும்போது போது சென்னை ராஜஸ்தானியை மட்டுமாவது லண்டன்ல இருந்து ஆட்சி செய்ய சொன்ன கும்பல் இது சென்னைனா அப்ப மதராஸ் மதராஸ் ராஜஸ்தானி மட்டுமாவது நீங்க லண்டன்ல இருந்து ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லி லண்டன் இங்கிலாந்து மகாராணிக்கு கடிதம் எழுதின கும்பல் இது சரி இது எல்லா தாண்டி சுதந்திர தினத்தை வரைக்கும் என்ன பண்ணாங்க சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கடைபிடிச்சாங்க அது முதல் சுதந்திர தினத்துக்கு மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மட்டும் இல்லைங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு சுதந்திர தினத்தையும் கருப்பு தினமாக தான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறது இந்த கும்பல் ஈவே ராமசாமி அவர்கள் சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமும் தான் கடைபிடிச்சாரு திராவிட கழகம் சொல்ல அந்த அந்த திராவிடியா கழகம் இருக்க அந்த நாய்க்கழகம் கழகம் இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர தினத்தை கொண்டாடாது கருப்பு நிறமாக தான் கடைபிடிக்கும் அன்னைக்கு வந்து கருப்பில் தான் எல்லாம் வச்சுட்டு அலையும் அது இந்த கோஷ்டிகள் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டாங்க ஈவே ராமசாமி வந்து சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி கட்டமைச்சு அவரை கொண்டு போய் குடியரசு தின அணிவகுப்பு ஊர்தியில் கொண்டு போய் நட்டு வச்சார் மு ஸ்டாலின் இதுதான் வேடிக்கை இதே மாதிரி மு ஸ்டாலினுடைய கட்சி இருக்குல்ல இன்னைக்கு திமுக இந்த திருட்டு கழகம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் சுதந்திர தன தன்று அவர்களுடைய அலுவலகத்துல அதாவது அண்ணா அறிவாலயம்னு வச்சிருக்காங்கல்ல அந்த அறிவாலயத்துல அந்த தலைமை அலுவலகத்துல தேசிய கொடியை ஏற்றினதே கிடையாது சொல்ல சொல்லுங்க நாங்க சொல்லி பெரிய பிரச்சனை வேற வழி இல்லாம லைட்டா அப்புறம் ஏத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து இந்த ஆர் எஸ் பாரதி ஒரு ரோட் சைட் பாரதி ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா அறிவாலய பிச்சைக்காரன் சொல்லி அண்ணா அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார் கரெக்டா பொருத்தமான ஆளு அந்த ஆள் வந்து அப்புறம் தேசிய கொடியை ஏற்றிட்டு ஓடிடுவார் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபதுல வேற வழியே இல்லாம மு க ஸ்டாலின் அடுத்து நம்ம முதலமைச்சர் ஆக போறோம் இதை ஒரு பிரச்சனை ஆக்கி விடுவாங்கன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம தேசியக்கொடியை ஏற்றிக்கிட்டு அதுக்கு ஒரு மரியாதை கூட செலுத்தாமல் ஓடி போன ஆளு தான் மு க ஸ்டாலின் இவர் வந்து ரெண்டாவது சுதந்திர போராட்டம்னு பேசுறாரு இந்தியாவை மீட்போம்னு பேசுறாரு நான் என்ன சொன்னேன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒரு இதை சொன்னேன் ரெண்டாவது சுதந்திர போராட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம் இந்த கொள்ளை இருந்து தமிழகத்தை நம்ம மீட்கணும் அதுக்கு இது இரண்டாவது போரா சுதந்திர போராட்டம் இது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முன்னெடுத்திருக்காரு நாம எல்லாம் இல்லை களம இறங்கி வேலை செய்யணும்னு நான் சொன்னேன் இதுதான் உண்மை ஆனால் இந்த ஆள் என்ன சொல்றாரு நாம வந்து அதாவது பாஜகவுல இருந்து நாட்டை மீட்க போறாங்களாமா பாத்தீங்களா எப்படி கொண்டு வர அதாவது சுதந்திரமே வேண்டான்னு சொன்ன கும்பல் சுதந்திரத்துக்கு எதிராக இருந்த கும்பல் இந்த அதே சித்தாந்தத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கும்பல் அது வெள்ளைக்காரனுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொத்தடிமை வேலை பார்க்கக்கூடிய கும்பல் நமக்கு பாடம் நடத்துது இதுக்கு தான் அந்த வரலாறு பழைய வரலாற நான் கொஞ்சம் சுருக்கமாக எடுத்து முன் வச்சிருந்தேன் நாம வந்து இந்த சந்த இது வரைக்கும் இருந்த கதை வேற தமிழகத்துல இதுவரைக்கும் இருந்த நிகழ்வுகள் கதைகள் இதெல்லாம் வேற வேற இதுல இருந்துச்சு இப்போ மக்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு குறிப்பாக நம்ம வந்து எல்லாரும் நன்றி சொல்ல வேண்டியது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பிரதமராக நரேந்திர மோடி வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆன பிறகும் கூட தமிழகத்துல பெரிய இதெல்லாம் பண்ண முடியல மோடிக்கு எதிராகவே இங்கே ஒரு இதை கட்டமைச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல பெரிய அறுவடையே பண்ணி விட்டுச்சு இந்த திராவிடியா மாடல் கும்பல் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதே மாதிரியே பண்ணிட்டாங்க ஆனால் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மா பாஜகவினுடைய தமிழக தலைவராக வந்த பிறகு தான் மாற்றம் ஏற்பட்டது இன்றைக்கி வந்து பிரதமரை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க கன்னியாகுமரி வரைக்கும் பிரதமர் வந்து அடுத்த பிரதமர் அவரு தானே தெரிஞ்சு போச்சுது பாஜக தான் மறுபடியும் வந்து ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சுது அது அது வந்து அது அது அவங்களுடைய எண்ணிக்கை வேறு ரொம்ப பெரு மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற போகிறாங்கிறதும் உறுதியாயிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி நல்லவர் அவரை இந்த திராவிடியா மகன்கள் கெட்டவர்களாக சித்தரித்து நம்மகிட்ட ஏமாத்தி விட்டாங்க அப்படிங்கிறத சோசியல் மீடியா மூலமாக அண்ணாமலையுடைய வரவுக்கு பிறகு அவரு வந்து அடிச்சு தவித்த பிறகு இந்த நடைபயணமா வந்து மக்களை சந்திச்சு உண்மை எடுத்து சொன்ன பிறகு அண்ணாமலையை நம்ப ஆரம்பிச்ச பிறகு உண்மை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப வந்து மோடி அண்ணாமலை மோடி அண்ணாமலை அண்ணாமலை மோடி அண்ணாமலை மோடி அந்த லெவல்ல இப்போ வந்து தமிழர்கள் நிற்கிறாங்க இதுல இந்த மக்களை திசை திருப்புறதுக்காக பல்வேறு பித்தலாட்டங்களை திமுக முன்னெடுத்திருக்கு இவங்க நிறைய விஷயங்களை பண்ணி பார்த்தாங்க எதுவுமே செல்லுபடி ஆகலை என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க அதாவது வந்து நாங்க வந்து ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொன்பது பைசா தான் எங்களுக்கு தாராங்கன்னு சொன்னாங்க நான் என்ன கேக்குறேன் தெரியுமா ஒரு நல்ல கேள்விதான் தான் ஒரு ரூபா வரியை நாங்க வந்து பிரிச்சு உங்ககிட்ட தாரோம் அதுல நீங்க எங்களுக்கு வந்து இருபத்தொன்பது பைசா தான் தாரீங்க அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலின் அப்புறம் வந்து இந்த ஓங்கோல் இளவரசர் இருக்காரு உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் இவரெல்லாம் வந்து திருப்பி திருப்பி அந்த கேள்வி கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன்னா வரி விதிப்பு ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று மத்திய அரசு விதி வ வரி இன்னொன்று மாநில அரசுக்கான விதி வ வரி இந்த மத்திய அரசு வரியில்தான் ஒரு ரூபா பெருசு கொடுத்தா அது ஒவ்வொரு மாநிலம் எங்கே தேவை அதிகமாகப்படுதோ எங்கே இன்னும் வளர்ச்சி தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு அதிகமாக நிதியை கொடுக்கறது தான் வந்து மத்திய அரசனுடைய வேலை அந்த அடிப்படையில் செய்கிறாங்க சரி நாங்கள் நூறுரூவா ஒவ்வொரு ரூபா கொடுத்தா நீங்கள் இருபத்தொன்று பைசா தான் தாரீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன கேட்குறேன்னா மாநில அரசு வரின்னு ஒன்று இருக்குல்லா அதுல நூறு ரூபாயில எத்தனை ரூபாய மக்களுக்கு தாரீங்க எவ்வளவு ரூபாய கொள்ளை அடிச்சிங்க அதை சொல்லுங்க எங்களுக்கு முத நூறு ஒரு ரூபாயில இருபத்தொன்பது பைசா மத்திய அரசு இருபத்தொன்பது பைசாவது தமிழகத்துக்கு தருது தேவைப்படுற மாநிலத்துக்கு அதை விட கூடுதலா கொடுக்குது இருக்கட்டும் நம்ம அதை வந்து வச்சுக்கோம் அப்படியே நம்ம வச்சுக்கோம் கம்மியாக ஒரு ரூபா தந்தா நீங்க ஒரு ரூபா தந்தா எல்லா மாநிலத்துக்கும் ஒரு ரூபா கொடுத்தா எல்லா மாநிலத்துக்கும் ரெண்டு ரூபாய் எப்படி திருப்பி கொடுக்க முடியும் ஒரு மாநிலத்துக்கு கம்மியாக தான் கொடுக்க முடியும் இந்த இதில் வளர்ச்சி திட்டம் இந்த வருஷத்து இந்த ஐந்தாண்டுகளில் இந்த மாநிலத்துக்கு அதிகமான வளர்ச்சி திட்டங்களை செய்ய வடகிழக்கு மாநிலங்கள்ல செய்ய வேண்டியிருக்குன்னா அங்க தான் கொடுத்தாகணும் எங்க மக்களுக்கு தேவை அதிகப்படுது அங்க அதுதானே பரந்த ஒரு இது அதுதானே சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ இப்போ நமக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிகமாக கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா இதுக்கு பின்னாடி தேவைப்படும் போது அதிகமாக வரும் அது இருக்கட்டும் அது இருக்கட்டும் கம்மியாக இருக்குங்கிறத வச்சுக்கிடுவேன் நான் என்ன கேட்குறேன்னா மாநில அரசு வரின்னு ஒன்றும் இருக்குல்ல அதில் நாங்கள் ஒரு ரூபா வரி தந்தால் எங்களுக்கு திருப்பி எத்தனை ரூபா தரோம் எத்தனை பைசா கொடுக்குறீங்க அதில் நீங்கள் இவ்வளோ கொள்ளை ஆடிச்சிங்க அதை சொல்லுங்க ஒரு சாதாரண கான்ட்ராக்ட் வேலையில நாற்பது சதவீதம் கட்டிங் போடுறீங்க கமிஷன் அடிக்கிறீங்க அப்படின்னா நாங்க கொடுக்குற வரி பணத்துல நீங்க எப்போ எவ்வளவு ரூபாய் எங்களுக்கு தரீங்க கோயம்புத்தூர்ல இருந்து நூறு ரூபாய் வரி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நூறு ரூபாயில எத்தனை ரூபாய் கோயம்புத்தூருக்கு திருப்பி கொடுக்குறீங்க நலத்திட்டங்கள் வாயிலாக அங்க கொடுக்குறீங்க அதில் இவ்வளவு கொள்ளை அடிக்கிறீங்க இதை நீங்க இப்படி இதை சொல்லி பார்த்தாங்க இது மக்கள் மத்தியில் எடுபடலை கடைசியில் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொல்ல நம்ம மோடி தமிழனை துரோகின்னு சொல்லி பார்த்தாங்க ஆட போட வெண்ணெய்களான் உண்ணங்களான்னு சொல்லிவிட்டாங்க அதுவும் எடுபடலை இப்போ அடுத்த கட்டமாக இன்னும் நிறைய பித்தலாட்டங்கள் எல்லாம் வரிசையாக பண்ணி 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 இன்னும் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு வராங்க இதில் உஷாராக இருக்க வேண்டியது தெளிவுபட வேண்டியது தமிழர்கள் நாம் தான் தேசியவாதிகள் முக்கியமாக ஏன்னா எல்லா மட்டத்திலேயும் தோல்வி அடைஞ்சு போச்சு இவங்களுடைய பித்தலாட்டங்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாஜகவினுடைய இப்போ இருக்கக்கூடிய களத்தில் நிற்கிறதே பாஜகவும் திமுக அணியும் தான் ரெண்டு கடையில் தான் போட்டி பெரும்பாலான தொகுதிகளில் தான் யதார்த்த கள நிலவரம் மூன்றாவது இடத்துக்கு வரது யாரு அப்படிங்கிற தான் சீமானும் அப்புறம் வந்து இவரும் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த இடிஎம்கே இருக்குல்ல இவன் இருக்காங்க இவங்கள ரெண்டு பேரும் இருக்காங்க அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பா நம்ம வந்து தமிழகத்தில் இவங்க ஒரு சித்தாந்தம் வச்சுருந்தாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அல்லது வந்து அண்ணா அண்ணா திமுகன்னு இப்போ இருக்கக்கூடியது அது இடிஎம்கே ஒன்று கே இருக்கணும் இல்லைன்னா டிஎம்கே இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து மாற்றி மாற்றி சகோ நம்ம தான் பங்காளிகள் நம்ம பங்களிகளாக இருந்து நம்ம தான் எல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்க பாஜக திடீர்னு இவர் அண்ணாமலை வரவுக்கு பிறகு ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்தனாலே இவங்களால் ஜீரணிக்க முடியலை உடனே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கூட்டணி அமைச்சு பார்த்தாங்க நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு எதிர்கொள்வோமே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தாங்க நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் திமுக வந்து அந்த கூட்டணி வலுவாக தானே இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஒரு இது கூட சிந்தாமல் சுதறாமல் அந்த அணி அப்படியே தானே இருக்குது ஆனால் பாஜக இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் இருந்த அதிமுக அணி திமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி வச்சுடுங்க தமிழகத்தில் அந்த அணியில் அண்ணா அதிமுக அணி பெரிய கட்சி வெளியே போயிட்டு அப்படியே எடுத்துடுங்க எடப்பாடி பழனிசாமியுடைய டிஎம்கேவை வந்து நீங்கள் அதிமுகனே கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி தானே தேர்தல் கமிஷன்லேருந்து எல்லாத்துக்கும் அதிகாரப்பூர்வமாக கொடுத்ததுனால அப்படியே சொல்லுவோமே அவங்க வெளியே போயிட்டாங்க தேமுதிக வெளியே போயிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணியில் இல்லை அப்போ வந்து இந்த ஏற்கனவே நீங்க தான் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் மூணு லட்சம் ஓட்டு தேர்தல் வெற்றி பெற்றிருக்கீங்க இப்ப எதிராக இருந்ததும் பிரிஞ்சு போச்சுது அப்ப அது இன்னமும் வலுவிழந்து போச்சுது ஏன் பதறீங்க நீங்க அப்ப உங்களுக்கு ஈஸியா அடிச்சு தூக்கிட்டு வரலாமே தமிழகத்துல நான் தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஜாலியா காலுக்கு மேல காலை போட்டுட்டு உட்காரலாமே எதுக்கு பதட்டம் ஏற்படுது உங்களுக்கு எதுக்கு வந்து கோயில் கோயிலா ஏறி இறங்கணும் எதுக்கு உங்களுக்கு வந்து மக்களை திசை திருப்பணும் ஏன்னா பெரும்பான்மை மக்கள் வந்து பாஜக பக்கம் நகர்ந்துட்டாங்க அதிமுகங்கிற கட்சியில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இருந்த தொண்டர்களில் முக்கால் வாசி இங்கே வந்துட்டாங்க அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க இப்போ அதுதான் பிரச்சனை மக்களுங்க வந்துட்டாங்க சில நிர்வாகிகள் ரெட்டைலங்கிற சின்னத்தை மட்டுமே நம்பி அந்த கிராமத்தில் இருப்பாங்கல்ல சில ஆட்கள் பெரும்பா அதுல வந்து ஒரு சதவீதம் தேர்மான்னு தெரியல எனக்கு அந்த மாதிரி சின்னத்தை வச்சு ரெட்டைல என்ன இருந்தாலும் எங்க ரெட்டைல அதனால போடுறோம்னு சொல்லி கிராமத்தில் படிக்காத மக்கள் இன்னமும் சிலர் இருக்காங்க அந்த மாதிரி பட்டவங்க ஒரு சதவீதம் வேணா தேர்வாங்க அவ்வளவுதான் அப்படின்னா அதுவும் கொங்கு மண்டலத்துலலாம் வலிச்சு வாரியாச்சு அது ரிசல்ட் வரும்போது பாருங்க அப்போ இதெல்லாம் வந்த உடனே வ வர்றதுனால தான் அப்போ மொத்தமாக இந்த பக்கம் வேற மேலே டாப் கியர் போட்டு அண்ணாமலை போயிட்டே இருக்காரு நீங்கள் எவ்வளவு முட்டுக்கட்ட போட்டாலும் சரி கட்சிக்கு உள்ளே இருந்து போட்டாலும் சரி வெளியே இருந்து போட்டாலும் சரி எங்கே போட்டாலும் சரி இவர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு மேலே வந்துட்டே இருக்காரு இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு இமய இமாலய வெற்றியை நோக்கி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மேலே வரதுனால அடுத்த கட்டமாக ஒரு சித்து விளையாட்டு என்ன அப்படின்னா இவங்களால பணத்தை அள்ளி வீச முடியும் ஏன்னா கொள்ளையடிச்ச பணம் நிறைய வச்சுருக்காங்கல்ல எலெக்ஷனில் போக கழிஞ்ச எலக்ஷன்லேயே அப்படி தான் பண்ணாங்க இந்த எலெக்ஷனில் அதை விட அதிகமாக இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாஜகவினுடைய நிர்வாகிகளை விலை கொடுத்து அங்கேயே அமுக்கக்கூடிய வேலை இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க எப்படியெல்லாம் பாஜகவினுடைய ஒன்றிய செயலாளர் ஒன்றிய தலைவர் ஒன்றிய இதுலேயே இல்லை மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஓ குறிப்பிட்ட தொகுதிக்கு பொறுப்பாளர்களெல்லாம் இருக்கக்கூடிய ஆட்களை எப்படியாவது வளர்ச்சி போட்டுடலாம் எப்படியாவது சில லட்சங்களை கொடுத்து இல்லை பல லட்சங்களை கொடுத்து அவங்களை அமைதி ஆக்கிடலாம் நீ கட்சிக்கு வாங்கினு சொன்னால் ஒருத்தர போறதில்லை அப்போ கட்சிக்கு வர நீ அங்கேயே இரு ஆனால் வேலை செய்யாமல் நீ இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி இவங்க வந்து பல இடங்களில் தமிழகத்தில் அப்படிலாம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியாது இவங்க மறந்து போன ஒரு விஷயம் என்னன்னா பாஜகவினுடைய தலைவர் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அவருடைய மூளை ஒரு ஐபிஎஸ் மூளை நீங்கள் என்ன பித் திருடர்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறது போலீஸ்காரங்களுக்கு இயல்பாக தெரியாது நினச்சி நீங்கள் திருடர்கள் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க அந்த கதையெல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியுமா பத்து வருஷம் எல்லாம் தானே இருந்திருக்காரு அப்போ உங்களுடைய திருட்டுத்தரம் அவ்வளோவும் அவருக்கு தெரியும்ல நீங்கள் இப்படி தான் நகர்த்துவீங்கங்கிறது அவருக்கும் தெரியும்ல அதுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும்ல அவரும் அதுக்கு தயாராக தான் இருக்கார் அவரும் வந்து அதுக்கு தெளிவான சில விஷயங்கள் எல்லாம் நகர்த்திக்கிட்டு தான் வாராரு அதையும் மீறி சில இடங்களில் சில இது பண்ணலாம் பண்ணினாலும் கூட ஓட்டு போடுறது நானும் நீங்களும் தானே நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க ஒரு 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 இதில் ஒரு ப ஒரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகியை பிடிச்சி நீங்கள் அமைதியாகிட்டு ப மற்ற நிர்வாகி ஆக்டிவாக இருப்பானே அவன் வேலை செய்ய தான் ஆகணும் சரி அங்கே பஞ்சாயத்தையும் நீங்கள் முடக்கிட்டீங்க வேலை செய்ய விடாமல் தடுத்து வச்சுட்டீங்க ஓட்டு போடுறது நம்ம தானே நம்ம தானே அங்கே கடைசியில் போட போகிறோம் ஏன்னா நம்ம வந்து அண்ணாமலை சொல்கிறதுன்னு நம்ம கேட்குறோம் அங்கே இருக்க பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறத கேட்குறதுக்கு நம்ம தயாராக இல்லையே அதனால் எதார்த்த கல நிலவரம் அப்படின்னு இருக்கும்போது அண்ணாமலைக்காக மோடிக்காக இருந்தால் ஓட்டு போடுறோம் அந்த சிம்பல்ல நீ அதாவது சிம்பல் தான் அந்த கூட்டணியில யார் நிற்காங்களோ கூட்டணி சிம்பல் இல்லைனா பாஜக நிற்கிற இடத்துல பாஜக தாமரை சிம்பல் அவ்வளவுதானே தானே அதில் வேட்பாளர் யாருங்கிறது கூட நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இல்லையே அதனால் யதார்த்தம் எதார்த்தம் அப்போ நாம இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா நம்மளால முடிஞ்சதை நம்ம நாலு பேருக்கு பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன உண்டுமோ அதை செய்வோம் இதில் வந்து வெட்டியாக நேரத்தை வீணடிக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன மாதிரி தெரியுமா அது தூத்துக்குடியில் வந்து நீங்க பாமகவுக்கு எப்படி கொடுத்தாங்க இதை பத்தியெல்லாம் ஆராய்ச்சியே பண்ணப்படாது ஒரு தடவை நம்ம கொடுத்து முடிச்சுட்டாங்க இதுதான் கூட்டணிக்குன்னு கொடுத்துட்டாங்க வேட்பாளர் இவங்க தானே அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வேட்பாளரை வெற்றி பெறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை என்ன செய்ய முடியுமோ நம்மால் முடிந்த உதவிகளை முயற்சிகளை நம்ம எடுக்கணும் நாட்கள் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குறுகிய நேரத்துல நாமளால முடிஞ்சது நாலு வீட்டுக்கு ஏறி இறங்கி நம்ம சொன்னோம் அப்படின்னா கட்சிக்காரங்க ஓட்டு கேட்கிறத விட சாமானியர்களாக நாம போய் நம்ம வந்து பாஜகவுக்கு ஒரு நாடு நல்லா இருக்கணும் அதை விட நம்முடைய அடுத்த சந்ததியினர் நம்முடைய பேரக்குள்ள பிள்ளைகள் நம்முடைய குழந்தைகள் போதை பொருள்ல இருந்து காப்பாற்ற அண்ணாமலை வந்து ஆகணும் பாஜக வெற்றி பெற்று ஆகணும் இதுல வெற்றி பெற்றாதான் பாஜகவுக்கு மேல நம்பிக்கை வரும் இதுல அதிகமான எம்பிக்களை பாஜக வெற்றி பெற்றால்தான் அடுத்த ஆளுங்கட்சி பாஜகங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் அப்போ தான் இங்க ஒரு மாற்றம் வரும் அப்படி மாற்றத்தை உருவாக்குறதுக்கான இரண்டாவது சுதந்திர போராட்டம் இதுங்கிறது என்னுடைய கருத்து அதனால ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு தரம் குழந்தைகளை நீங்கள் பெற்றீங்களோ குழந்தைகளை நீங்க பெறலையோ அது எனக்கு முக்கியம் இல்லை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்னு நீங்க நினச்சிங்கன்னா ஏற்கனவே மதுனால மொத்தமாக சீரழிச்சிட்டாங்க இந்த மதுர்ல இருந்து மக்களை காப்பாத்துறதே பெரும்பாடு இன்னைக்கு ஒரு ஆட்சி வந்தா கூட அண்ணாமலை முதலமைச்சர் ஆன பிறகு கூட அவரு இப்போ அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணணும் மட்டும்தான் அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும் அடுத்த கட்டமா போதை பொருளையும் கொண்டு சேர்த்துட்டீங்கன்னா அதுவும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் திமுக காரனே போதைப் விக்கிரமனா இருக்கான் சர்வதேச கடத்தல் மன்னனா இருக்கான் அப்படின்னா இதை விட கேடு வேற வேணும் ஏதாவது வேணுமா இதை விட மோசம் வேற எதாவது ஏதாவது வேணுமா இந்த கஞ்சா கும்பலை நம்ம ஒழிக்கணும் இந்த மெத் மெத்த பெட்டமீன் கும்பலை நம்ம ஒழித்து ஆகணும் இது வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறையை மொத்தத்தை நாசம் பண்ண போகுது மோசம் அது கிட்டத்தட்ட பண்ணிட்டாங்க அங்கங்கே நுழைஞ்சிட்டாங்க இதை இப்போ வலிச்சு வாரி இறையணும்னா இவங்களுடைய இவங்களுடைய பல்ல புடுங்கணும் திமுக கூட்டணி கும்பலுடைய பல்ல புடுங்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் இது நம்முடைய நம்ம நாட்டை பற்றி கவலை கூட படா கூட பரவாயில்ல நம்முடைய அடுத்த ச தலைமுறை நல்லா இருக்கணும் இளைய தலைமுறை நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்திலேயாவது நாம வந்து திமுகவை இந்த புறக்கணிக்கிற வேலை நம்ம செய்யணும் நாம மட்டும் முடிவெடுத்து ஓட்டு போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்டாயம் நம்ம ஓட்டு போடணும் எல்லாத்தையும் ஓட்டு போட வைக்கணும் அதே சமயத்தில் நாலு பேரு நம்ம போய் படியேறி சொன்னோம் அப்படின்னா சரி ஏதோ வீடு தேடி வந்துட்டான் வேற வழி இல்லை போட்டுரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க இந்த ஒரு முக்கியமான தகவலையும் நான் சொல்றேன் பணம் தந்தா யார்கிட்டையும் வாங்க வேண்டாம்னு சொல்லவே சொல்லாதுங்க அது அவங்க அப்ப பணம் இல்லை இது கொள்ளையடித்த பணம் தாராளமாக வாங்குங்க ஏன்னா இன்னொரு இதையும் சொல்லுங்க பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை தந்தவனுக்கு தான் விசுவாசமாக இருக்கணும் திமுக பணம் தந்துட்டான் அதனால அவனுக்கு உதயசூரியில் தான் ஓட்டு போடணும்னு மட்டும் நினைக்கவே நான் நினைக்காது ஏன் தெரியுமா அவன் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறானா அதை நீங்கள் யோசிங்க ரெண்டரை வருஷம் ஆட்சியில் இருக்காங்கல்ல உங்களுக்கு விசுவாசமாக சொன்னதெல்லாம் செய்துட்டாங்களா உங்களுக்கு நல்லது கிட்டதெல்லாம் செய்கிறாங்களா உங்களுக்கு ரோடு போட்டு தந்தாங்களா எத்தனை தடவை வரியை கூட்டினாங்க வீட்டு வரியை எத்தனை தடவை கூட்டினாங்க தண்ணி வரியை எத்தனை வர தடவை கூட்டினாங்க பால் விலையை எத்தனை தடவை கூட்டினாங்க நம்ம இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வரதுக்கு முன்னாடி ஏழு ரூபாய்க்கு டீ குடிச்ச சென்னையில் இன்னைக்கு வந்து பத்து ரூபாய்க்கு டீ குடிக்கிறோம் அன்னைக்கு எட்டு ரூபா ஒன்பது ரூபாய்க்கு குடிச்ச காஃபியை இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு குடிக்கிறோம் ஒரு சின்ன உதாரணம் இதை மாதிரி எல்லா பொருளும் நீங்கள் எடுத்துருங்க பால் இருந்து நீங்கள் ஏற்ற ஏற்ற டீ விலையும் கூட்டுவாங்க காப்பி விலையும் கூட்டுவோம் அதனால் எந்த இயல்பு நான் சொல்கிறேன் தெருவோர கடை கிராமம் ரொம்ப சாதாரண கடையை உள்ள ரேட்டை தான் நான் சொல்கிறேன் பெரிய கடையில் வேற கதை நான் சின்ன கடையில் உள்ளதை சொல்கிறேன் சாப்பாடு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ட சோறு ஆலப்பாக்கம் ஏரியாவில் போரூர் ஊர் பகுதியில் அந்த ஆலப்பாக்கம் பகுதியில் நாற்பத்து நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்டது இன்றைக்கி நூறுரூவா டபுள் ஆகிட்டு அப்படியே இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து ரெண்டரை வருஷத்துக்குள்ளே இடி விழுந்து போச்சு எல்லா இடமும் எல்லா இடமும் இந்த மாதிரி விலையை கூட்டி வச்சு எல்லாமே பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஏன் நீங்க விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவன் முதல் தந்த பணமே அவன் பணம் கிடையாது அவன் பணம்னா கொள்ளை பணத்தை திருப்பி தருவார் அவன் பணம்னா நமக்கு தருவான் தரமாட்டானா கொள்ளை அடிச்ச பணம்னாலும் தாரான் அதனால அவன் அப்ப வீட்டு பணம் கிடையாது அவன் பணமும் கிடையாது நம்மகிட்ட இருந்து கொள்ளை அடிச்ச பணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க ஓட்ட தாமரை சின்னத்துக்கு போடுங்க தாமரை பாஜக கூட்டணியில் உள்ள கட்சியினுடைய சின்னங்களுக்கு போடுங்க இதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு இது நான் சொல்ல நினைச்சேன் வழக்கம் போல நான் சொல்றேன் கடைசி கட்டத்தில் நிற்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலோ அஞ்சோ பத்தோ புக்கு வாங்குங்க பத்து வேறு கொடுங்க இதுல இன்னொரு இது விஷயமும் இருக்கு இந்த புக்கில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச அத்தியாயம் வந்து இப்ப உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்னு வச்சிருங்களா கோயம்புத்தூர்ல வந்து மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும் முதல்வர் அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு சாப்டர் நான் எழுதிருக்கேன் ரொம்ப சிறப்பான ஒரு இது அந்த சேப்டரை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து அங்க ஒரு நூறு வீட்டுக்கு நீங்க கொடுத்தீங்க இல்லைன்னா ஒரு பத்து வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சிருங்க ரொம்ப பிரமாதமா இருக்கும் சாதாரணமாக போய் நீ பிஜேபி ஓட்டு போடணும்னு சொல்கிறத விட அந்த ஜெராக்ஸ் எடுத்து கையில கொடுத்துட்டு இதை நீ படி இதுக்காக வேண்டி பாஜகவுக்கு நீ ஓட்டு போடு இந்த முறை மட்டும் நீ ஓட்டு போடு இதில் ஓட்டு போட்டாலே உனக்கு தெரிஞ்சிடும் பலன் உனக்கு தெரிஞ்சிடும் மாற்றங்கள் உனக்கு உணர ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்க உங்கள்கிட்ட புக் இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்து கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லாத பட்சத்தில் நீங்கள் புக்கை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த குறுகிய நாட்கள் மட்டுமாவது கொஞ்சம் அதிக நேரத்தை இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுங்க இந்த புக்கு தேவைப்படுறவங்க கட்டாயம் நீங்கள் எனக்கு வந்து தகவல் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க அது எத்தனை காப்பீஸ்ன்னு போடுங்க ஜிபே ஃபோன்பேயில் வந்து பணத்தை அனுப்புங்க அந்த ஜெர அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பிடிக்கி இதில் போடுங்க அது போதும் ஃபோன் பண்ணுறதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தவிரங்க தவிர்த்து ஒருவேளை தேவை வழி இல்லாமல் ஃபோன் பண்ணால் கூட அந்த இருக்குன்னு அந்த விஷயத்தை போட்டு புக்கு சமாச்சாரமாக அதை மட்டும் பேசிட்டு வச்சிருக்கேன்

அனுப்பி விட்டுட்டு மெசேஜ் அது தகவலை மட்டும் போட்டுருங்க நான் வந்து எடுத்து ஒன்று புக்கு ஒன்று அனுப்பிடுறேன் இதுக்கு முன்னாடி அனுப்பினவங்க ஜிபேயில் போய் அட்ரஸ் அனுப்பினவங்க தயவு செஞ்சு அந்த அட்ரஸை இங்கே காப்பி பேஸ்ட்டு போட்டு விட்ருங்க எனக்கு இங்கே எடுக்க முடியல எடுக்க அட்ரஸ்ஸை எடுக்க முடியுது ஃபோன் நம்பரை எடுக்க முடியல யார் அனுப்பிடுங்கானே ஃபோன் பண்ணி கூட கேட்க முடியல அதனால் உடனடியாக எடுத்து இங்கே போட்டுருங்க தவறாக நினைக்க வேண்டாம் நன்றி வணக்கம்